இங்க வந்து ரெண்டு அவுட்டோர் ஷவர் இருக்குங்க. இந்த அவுட்டோர் ஷவர் வந்துட்டு எஸ்பெஷலி நியூலி வெட் கப்பிள்ஸ் அவங்க ஹனிமூனுக்கு வராங்க அவங்க வந்துட்டு தே ரியலி லைக் இது. ஏன்னா ரெண்டு ஷவர் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது, அவங்க குளிக்கலாம். சின்ன பசங்க கும்பலாக வந்துட்டு ஃபேமிலியோடு வரும்போது வந்துட்டு இந்த சின்ன பசங்களுக்கும் வந்து ரொம்ப ஆனந்தமாக குளிக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி. நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ லவ் டு மூவ் அவே. ஸோ ரெண்டுமே வந்துட்டு நல்லா ஜாலியாக வந்துட்டு ரெண்டு பேரும் குளிக்கலாம். அண்ட் அகெயின் ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு இங்கே தண்ணி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இட் கோஸ் டு த பிளான்ட்ஸ். இது என்னமா? இதுதான் சங்கப்பூ ஜூஸ். இதுல வந்து பனங்கள் கண்டு போட்டு பண்ணிருக்கேன். பனங்கள் கண்டு சங்கப்பூ. ஓ, இது இது வந்து மோர் தாளிச்சி எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கு. இதுமா புதினா துவையல். புதினா துவையல். இது ரசம். ரசம். இது பீன்ஸ் பொரியல் பாயில் மாதிரி பண்ணி. இது என்னமா? இது பத்தப்பழம் கத்திரிக்காய். நம்ம ஃபார்ம்ல இருந்த கத்திரிக்காய் மொச்ச பட்டம் போட்டு. இது இது வந்து இது கோஸ் கூட்டு. கோஸோட கூட்டு. இது எதுக்கு என்னமா? ஓ, சாலட். ஃபார்மோட லெமன். ஆ, ஓகே. இது நம்ம ஃபார்மோட கோவா. ஓ, இது இந்த டிஷ் வந்து எந்த அதிகமாக யார் சாப்பிட்றது இந்த மாதிரி? ஏன்னா இந்த மாதிரி மெத்தட் வந்து தமிழ்நாட்டில் அதிகம் சாப்பிட மாட்டாங்க. சாதத்து கூட பச்சை மிளகாய் வெங்காயம். ஆமாம், அது என்னென்னா சில பேர் தயிருக்கு வந்து இந்த மோரில் வந்து வெங்காயம் போடுறாங்க. ஓ, கார டேஸ்ட்டுக்காக. சின்ன வெங்காயம் நல்லது இல்லையா? ஸோ அதனால மோருக்கு ஓ பச்சை. ரொம்ப நன்றி. சார், இப்போ அந்த தளத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த தளம் வந்து எதுக்காக, யாருக்காக இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இந்த தளம் வந்துங்க இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ரெண்டு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. ஒன்று வந்து இந்த தளத்துக்கு வரணும்னா ஒரு ஏணி மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருக்கோங்க. இது ஏணி மாதிரியும் ஏணிக்கும் படிக்கட்டுக்கும் ஆல்மோஸ்ட் மிட்வே, ஒரு ஹைப்ரிட் மாதிரி. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இந்த சின்ன குழந்தைங்கள் வந்துட்டு இந்த இடத்த ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவங்களுக்கு வந்து அந்த இந்த ஏணியில் ஏறுறது வந்துட்டு ஒரு புது அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஆல்சோ இந்த தளத்தில் வந்துட்டு ரெண்டு பால்கனிஸ் இருக்குங்க. ஸோ வெளியில் வந்துட்டு பால்கனியை திறந்துட்டு வெளியில் சேர் போட்டு உட்காந்தா யூ கேன் ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல காத்தோட்டம், நல்ல ஒரு பச்சை பசுமையான பார்வை. அது வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த தளத்துலேயும் வந்துட்டு அந்த தளத்தில் இருக்கிற மாதிரியே இந்த தளத்துலேயும் வந்துட்டு ஒரு ஃபோல்டிங் டேபிள் இருக்குங்க. ஸோ இங்கே உட்காந்து குழந்தைகள் அவங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதோ, இல்லைனா வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டு அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கை பண்ணுறதுக்கோ இது ரொம்ப. ஸோ இந்த பெட்டு வந்துட்டு இளவம் பஞ்சிலேயே வந்து செஞ்சுருக்குங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தவர் வந்துட்டு செய்கிறாருங்க. எங்கள் நிலத்தில் வந்துட்டு இளவம் பஞ்சி மரத்தில் வந்து எக்கச்சக்கமாக இளவம் பஞ்சி விழுந்துருந்துச்சு. எங்களுக்கு அதை பண்ண தெரியாது. ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலியாக என்னோடய ஒய்ஃப், என்னோட பசங்க, அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டு இளவம் பஞ்சை கலெக்ட் பண்ணி அந்த மற்ற தைக்கிறாரு இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு எங்களுக்கு தச்சு தர முடியுமான்னு. அஃப்கோர்ஸ் அந்த அளவுக்கு இளவம் பஞ்சி வந்து கொஞ்சம் நாங்கள் கொடுத்த இளவம் பஞ்சி ப்ளஸ் அவங்க வந்து அவங்க ப்ரொஃபஷனலாக பண்ணுற பஞ்சிலேருந்து ரெண்டும் கலந்து பண்ண மெத்தைங்க. அதுதான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஐட்டமும் இந்த ஃபார்ம்லேயோ இல்லை இந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்துட்டு எங்களோட இன்வால்மெண்ட் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் இருக்குதுங்க. அது எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு கடையில் போயிட்டு ஈஸியாக ஒரு மெத்தை வாங்கின்னு வந்துடலாம். பட் நாங்கள் நட்ட அந்த ஒரு விதையிலேருந்து வளர்ந்த மரம், அதை வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் காய்க்குது, அதை வந்து பஞ்சு கீழே விழுது, அந்த பஞ்சை எடுத்து நாங்களே மெத்தை தைக்கிறது வந்து அது ஒரு ரொம்ப ஆனந்தம் மனசுலங்க. ஷியூருங்க. ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து லைட்டிங் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அண்ட் ஒன் வெரி கேர்ஃபுல்லாக என்ன நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோன்னா, ஒரு எல்லா லைட்டுமே வந்துட்டு இந்த எல்லோ லைட்டுன்னு சொல்லுவோம், இல்லைனா வார்ம் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எந்த இடத்துலையும் வந்துட்டு இந்த வெள்ளை கலர் லைட், இந்த டியூப் லைட் வந்து வெள்ளை கலரில் அந்த லைட்டே பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அந்த எல்லோ லைட் வந்துட்டு எஸ்பெஷலி டியூரிங் ஈவினிங் டைம்ஸ் அண்ட் நைட் டைமில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வார்ம்த் கொடுக்குங்க இந்த இடத்துக்கு விஜுவலாக. நாட் இந்த சூடு வந்து எல்லாமே எல்இடி லைட்ஸ்னால வந்து எந்த சூடு எதுவும் வராதுங்க. ஆனால் பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும்.
ஸோ நைட் ஷாட்ஸ் வந்துட்டு ஆஃப் த ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்மில் வந்துட்டு எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த சஸ்டெயினபிளாக என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு தான் நாங்கள் விரும்பினோங்க. அதனால தான் எல்லா லைட்டுமே வந்துட்டு யூ ஒன்லி ஹாவ் எல்இடி லைட்ஸுங்க. ஸோ எல்இடி லைட் வந்து பவர் கன்சம்ஷன் வந்து நார்மல் நம்ம இன்கேண்டசன் இந்த குண்டு பல்பு அந்த லைட்டோட வந்துட்டு இட்ஸ் வெரி நல்ல எனர்ஜி எஃபிஷியன்ட். ஸோ அதெல்லாம் சின்ன சின்னதாக வந்து பார்த்து பண்ணியிருக்கோங்க. சரி சரி, இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தா நீங்களே ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் இருக்கிறது. ஸோ பின்னாடி இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எல்லாம் இன்க்ளூடிங் எல்லாமே நல்லா இருக்குது. ஆமாங்க, இங்கே இந்த ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிற எல்லா பெயிண்டிங்ஸுமே வந்துட்டு பெருசாக இருக்கட்டும் சின்னதாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு நாங்களாக எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து தயாரிச்சிருக்கோங்க. எங்கள் டிசைனர்ஸே வந்துட்டு இதை கம்ப்யூட்டரில் வந்துட்டு கேர்ஃபுல்லாக எவ்ரி திங் இஸ் ஆல் ஹேண்ட் ட்ரான்ங்க. ஸோ அதுதான், தட்ஸ் ஆல்சோ சம்திங் தட் பிரிங்ஸ் அ லாட் ஆஃப் ப்ரைட். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க, இந்த தளத்தில் வந்துட்டு ரெண்டு பால்கனி இருக்குங்க. அண்ட் பால்கனியோட என்டையர் பர்பஸே வந்துட்டு நம்ம வெளியில் உட்காந்துக்குன்னு எஸ்பெஷலி இந்த காலையில் வந்து ஒரு ஒரு 5 மணி 6 மணி அந்த சூரியன் உதிக்கிற டைமில் வந்துட்டு வெளியில் உட்காந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹாட் காஃபி, சுட சுட காஃபி உட்காந்து அந்த அந்த குடிக்கிறதே வந்து ஒரு தனி அனுபவம் அது. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்குனே வந்து பண்ணியிருக்கோங்க. ஆல்சோ இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த பால்கனியில் வந்துட்டு இந்த ராட் அயர்ன் இந்த ஃபென்சிங் இருக்குங்க, இந்த ரெயிலிங் வந்துட்டு அகெயின் இந்த ராட் அயன் ஃபென்சிங் வந்துட்டு இது வந்து ஒரு 75 வயசுள்ள ஒரு வயசானவர் வந்து இதை செய்கிறாருங்க பாண்டிச்சேரியில். எனக்கு வந்துட்டு அந்த அந்த வயசுலேயும் வந்துட்டு அவர் கஷ்டப்பட்டு இதை வேலை செய்கிறது வந்து எங்கள் எல்லாருக்குமே மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருந்துச்சுங்க. ஸோ அவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்குனே வந்துட்டு இந்த இந்த ரெயிலிங்ஸ் வந்து போட்டோங்க. ஸோ தட் அவரோட பிஸ்னஸும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். ரெண்டு ஃபெசிலிட்டி வந்து சாப்பிட்றதுக்கோசரம் இங்கே ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோங்க. ஒன்று வந்து அவுட்டோர் ஒரு கிரானைட் கருங்கல்லாலேயே செஞ்ச டேபிள் அண்ட் இது வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து மத்தியானத்தில் வந்துட்டு வெளியில் ஆப்வியஸ்லி சாப்பிட முடியாது, இல்லை மழை பெய்யும் போது வெளியில் சாப்பிட முடியாது. அதனால் வந்துட்டு இங்கே ஒரு ஃபோல்டபுள் டேபிள் இங்கே வச்சுருக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்துட்டு வி ஆல்சோ ஹாவ் ஃபோல்டபுள் சேர்ஸ் வந்துட்டு இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேபிளை வந்து விரித்து போட்டு சேர்ஸை போட்டாச்சுன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக வந்துட்டு 4 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். இந்த பாத்ரூம் வந்துட்டு இன்டோர் அவுட்டோர் பாத்ரூம் கான்செப்டில் வந்து டிசைன் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா நம்ம குளிக்கும்போது எப்பயுமே வந்துட்டு நல்ல ஒரு திறந்த வெளியாக அட் த சேம் டைம் ஃபுல் ப்ரைவசி, அதாவது மற்றவங்க வெளியிலேருந்து நம்ம குளிக்கிறது யாரும் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி ப்ரைவசியோடு. பட் இன் அடிஷன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பச்சை பசுமையாக இருந்து வெளியில் குளித்தா எவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்துட்டு இதை டிசைன் பண்ணியிருக்குங்க. இதை வந்துட்டு இட்ஸ் வெரி பாப்புலர் இன் நல்ல இந்த ஜங்கிள் ரெசார்ட்ஸ்லலாம் வந்து ஐலண்ட் ரெசார்ட்ஸ்லலாம் வந்துட்டு இதை நிறைய பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே மால்டீவ்ஸ் போயிருக்கும்போது ஒரு ஒரு தீவுக்குள்ளே ஒரு நல்ல ரெசார்ட் இருந்துச்சுங்க. இதே மாதிரி மாடல் தான் இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. அப்போ தான் தோணுச்சு ஏன் வந்து நம்ம ஒரு வீடு கட்டும்போது ஏன் இதே மாடலில் கட்டக்கூடாதுன்னு. அதே மாதிரி பாலியில் வந்துட்டு இந்தோனேஷியா பாலியில் போனீங்கன்னா அதே மாதிரி இந்த மாதிரி இன்டோர் அவுட்டோர் பாத்ரூம் பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஆசாசியாக கட்டினதுங்க அது. சரி சார், இப்போ இந்த பாத்ரூமோட அளவு என்ன, இந்த பாத்ரூம்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுங்களா? ஷோங்க, இந்த இன்டோர் அவுட்டோர் பாத்ரூம் வந்துட்டு இந்த இன்டோர் பார்ட் ஆஃப் த பாத்ரூம் வந்துட்டு 5x5 ஸோ 25 சதுர அடி. அண்ட் உள்ளே வந்துட்டு யூ ஹாவ் வெஸ்டர்ன் கிளாசட், ஃப்ளஷபிள் வெஸ்டர்ன் கிளாசட்ங்க. அண்ட் வாட்டர் ஹீட்டர் இருக்குது. ப்ளஸ் வி ஹாவ் அ ஃபேன் உள்ளாரியே வந்துட்டு, ஏன்னா சம்மர் மந்த்ஸில் வந்துட்டு உங்களுக்கு யூனோ கொஞ்சம் நல்ல காத்தோட்டமாக இருக்கணும்னா வந்து வி ஆல்சோ ஹாவ் அ ஃபேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஷவர் அண்ட் எக்ஸாஸ்ட் அண்ட் எல்லாமே இருக்குங்க. சார், இப்போ இது எப்படி சொல்லுவோம்னா, ஒரு திறந்த வழியாக ஒரு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ப்ரைவசி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு இங்கே பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதுக்கு ஏதாவது தனியாக ஏதாவது அராதை வச்சுருக்கீங்களா? ஆமாங்க. ஸோ இங்கே குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னா பக்கத்துலேயே பாத்ரூமுக்கு அப்படியே கதவு திறந்து போன உடனே வந்துட்டு இன்னொரு சின்ன ரூம் இருக்குங்க. அங்கே வந்துட்டு ஃபுல் லென்த் மிரர், ஒரு மேலே சீலிங்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் வந்து ஃபுல்லுமே மிரருங்க. அங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி அலாங் வித் ஃபேன் அண்ட் லைட்ஸ் எல்லாமே அங்கே இருக்குங்க.
இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, நிறைய பேர் என்ன பயப்படுவாங்கன்னா, என்னடா இது இந்த மாதிரி அவுட்டோர் பாத்ரூம். ஸோ இங்கே வந்து இந்த இன்டோர் பாத்ரூம் அவுட்டோர் பாத்ரூமில் வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னாங்க, நீங்கள் வந்து உள்ளே குளிக்கணும்னா உள்ளேயும் குளிக்கலாம். உள்ளே குளிக்கும்போது எனக்கு ஃபுல் ப்ரைவசி வேணும்னா, எஸ்பெஷலி லேடிஸ்லாம் வரும்போது வந்து தி எக்ஸ்பெக்ட் டு ஹேவ் ஃபுல் ப்ரைவசி அண்ட் வி ஹாவ் கம்ப்ளீட் ப்ரைவசிங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டோரை வந்து மூடிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஸ்க்ரீன் இருக்குங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்துட்டு ஃபுல்லாக முடியாச்சுன்னா யூ வில் ஹாவ் கம்ப்ளீட் ப்ரைவசி. உள்ளே அப்படியே வால் இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் ஒரு நல்ல இன்டோர் அவுட்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா, இங்கேயே வந்துட்டு அவுட்டோர் ஷவர் இருக்குங்க. இந்த அவுட்டோர் ஷவர் வந்துட்டு ஒரு உங்களுக்கு ஃபால்ஸ் குளிக்கிற மாதிரியே வந்துட்டு யூ வில் ஹாவ் அ திங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இட்வில் பி பிரில்லியன்ட் டு கோ இன் அண்ட் டேக் அ ஷவர். நல்லா ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். அண்ட் குளிக்கும்போது கூட வந்து நம்ம எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் இல்லாமையும் நம்ம குளிக்கலாம். ஏன்னா எல்லா தண்ணியும் வந்துட்டு இந்த செடிங்களுக்கு தான் நல்லா போகுது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நல்லா செடிங்களாம் வந்து நல்ல பச்சை பசுமையாக இருக்குங்க. இந்த ஒரு அவுட்டோர் ஷவர் இல்லாமல் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு அவுட்டோர் ஷவர் இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஸோ இந்த அவுட்டோர் ஷவர் வந்துட்டு மெயினாக வந்து கப்புள்ஸ் வந்துட்டு இதை ரியலி அப்ரிஷியேட் ஆச்சுருங்க. இங்கே வந்து ரெண்டு அவுட்டோர் ஷவர் இருக்குங்க. இந்த அவுட்டோர் ஷவர் வந்துட்டு எஸ்பெஷலி நியூலி வெட் கப்புள்ஸ், அவங்க ஹனிமூனுக்கு வராங்க, அவங்க வந்துட்டு இதை ரியலி லைக் இது. ஏன்னா ரெண்டு ஷவர் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது, அவங்க குளிக்கலாம். சின்ன பசங்க கும்பலாக வந்துட்டு ஃபேமிலியோடு வரும்போது வந்துட்டு இந்த சின்ன பசங்களுக்கும் வந்து ரொம்ப ஆனந்தமாக குளிக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி. நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ லவ் டு மூவ் அவே. ஸோ ரெண்டுமே வந்துட்டு நல்லா ஜாலியாக வந்துட்டு ரெண்டு பேரும் குளிக்கலாம். அண்ட் அகெயின் ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு இங்கே தண்ணி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இட் கோஸ் டு த பிளான்ஸ். இதுதான் வந்து நம்ம பாத்ரூம்ங்க. இங்கே பாத்ரூமில் வந்துட்டு குளிச்சுட்டு எஸ்பெஷலி லேடிஸ்லாம் வந்துட்டு தே வாண்ட் டு ஹாவ் அ ப்ரைவசி டு சேஞ்ச் த ட்ரெஸ்ங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கே வந்து இங்கே இட்ஸ் அ சேஞ்சிங் ரூம்ங்க. அது சேஞ்சிங் ரூமில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கிளாஸ் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ரம் சீலிங்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் இருக்கிற கிளாஸ் இருக்குங்க. அண்ட் உள்ளாரையே வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் கபோர்டும் இருக்குங்க. ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்துட்டு யூ கேன் கீப் த ட்ரெஸ் வந்து.